அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீட்டாக வச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பிச்சதுலேருந்து இந்த உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிட்டே போகுது இந்தியாவை பொறுத்தவரை இத்தனை நாள் பெரிய லெவலில் இல்லைனாலும் கடைசி ஒரு மாத காலமாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக பரவிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கவர்மெண்ட்டும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் நிகழ்ந்திருக்கு நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பஞ்சாங்க கணிப்பாளர்களாக இருக்கட்டும் ஜோதிட கணிப்பாளர்களாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் யாரும் வெளியே வரக்கூடாது ஒரு சில செயல்களை செய்யணும் ஒரு சில செயல்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை பற்றி தனியாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இப்போ எல்லாருடைய ஒரு கேள்வி என்னென்னா சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நல்லதும் செய்யும் ஒரு சிலருக்கு கெட்டதும் இருக்கும் ஒரு சிலருக்கு நல்லதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு இந்த சூரிய கிரகணம் இன்றைக்கி நிகழ்கிறதுனால இந்த கொரோனா வைரஸோட தாக்கம் குறையுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் விஞ்ஞானபூர்வமாக அறிஞர்கள் சொல்லும்போது இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு இது ஒரு சாதாரண நாள் இதனால் கொரோனா வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்பவும் போல தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஜோதிட கணிப்பாளர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அவங்க தரக்கூடிய ஒரு சில அதிர்ச்சிகரமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக நம்புறீங்களா ஆன்மீகத்தை நம்புறீங்களா கடவுள் நம்பி நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த தகவலை லைக் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபது காலை பத்து இருபத்தி ரெண்டு முதல் மதியம் ஒன்று புள்ளி ஐம்பது நிமிடம் வரை பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மிருகசீரிடம் திருவாதிரை அவிட்டம் ரோகிணி பரிகாரம் வந்து கோதுமை தானம் அதாவது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஏதாவது ஒரு தானம் பண்ணணும் அதை கோதுமையாக தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரகணமும் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த கிரகணத்தை நீங்கள் நேரில் நிறைய பேரால் பார்க்க முடியாது காரணம் என்னன்னா ரொம்ப ஆபத்தானது ரொம்ப சக்தி வாய்ந்தது இதனால தான் பார்த்தீங்கன்னா அது பார்க்க முடியாது ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா அது வந்து கேமரா மூலமாக வச்சு வீடியோவாக எடுத்திருக்கோம் அதை வந்து இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படி இல்லைனா நம்ம லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறோம் நீங்கள் இதன் மூலமாக அந்த சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது நேரடியாக சூரிய கிரகணம் எப்படி இருந்தது அதுவும் அந்த பன்னிரெண்டு மணிக்கு உச்சம் பெற்று இருந்த டைமில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விசித்திரமாக இருந்தது ஃபோனில் கூட நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்க ஒரு சூரிய கிரகணத்தோட நேரடி லைவ் வீடியோ தான் நாங்கள் எடுத்திருந்தோம் அதை தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா போன வீடியோவை போட்டிருந்தோம் அதனுடைய லிங்க் கூட நாங்கள் கடைசியாகவும் தரோம் அப்படி இல்லைன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கார்டு வரும் அதில் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த சூரிய கிரகணம் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு கிரகணம் வளைய சூரிய கிரகணமாக வந்து இருந்தது இன்னும் ஒரு சிலர் வந்து சூடாமணி சூரிய கிரகணமாக வந்து இதை சொல்லுவாங்க காரணம் இன்றைய உலகத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட சூரிய கிரகணத்திலிருந்தே இந்த நிலை தோன்றியது அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர்கள் எல்லாமே சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது போன வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ தான் இந்த கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆச்சு சைனாவில் டிசம்பரில் தான் இந்த கொரோனா வந்து ஸ்டார்ட் ஆகுது சைனாவில் அப்போ ஏற்பட்ட இந்த சூரிய கிரகணத்தில் வந்து இந்த கொரோனா ஆரம்பித்தது இப்போ இந்த சூரிய கிரகணம் நடந்திருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் இப்போ வந்து இந்த கொரோனா முடியுமா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு சின்ன நப்பாசு இருந்தது இது குறித்து ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடந்த இந்த டிசம்பர் மாதம் தனுசு ராசியில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட்டது அதாவது ஆறு கிரகங்களோ ஒன்று சென்றது இந்த ஒரு சேர்க்கை தான் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்டது அதுவும் தனுசு அரசியலில் அதன் காரணமாக பல்வேறு இயற்கை சீற்றங்கள் நிகழும் என்று பலராலும் ஆறுடம் சொல்லப்பட்டது ஆனால் அவ்வாறு நிகழவில்லை அந்த காலகட்டத்தில் தான் கொரோனா நோய் தொற்று பரவத் தொடங்கி அடுத்த ஓரிரு மாதத்தில் உலகம் முழுவதும் பரவியது என்கின்றனர் எனவே ஒரு சூரிய கிரகணத்தில் தோன்றிய நோய் தொற்று அடுத்த சூரிய கிரகணத்தில் மறைந்துவிடும் என்று பலர் சொல்ல தொடங்கினர் அணு விஞ்ஞானி ஒருவரே இந்த கருத்தை முன்வைக்க பலரும் அதை பரப்ப தொடங்கிவிட்டனர் உண்மையில் இந்த சூரிய கிரகணத்தோடு கொரோனா பிரச்சினை முடிந்துவிடுமா இந்த பிரச்சனை குறித்து ஜோதிடம் என்ன சொல்கிறது என்பது பற்றி விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடந்த ஆண்டு நிகழ்ந்த சூரிய கிரகண காலகட்டத்தில் கொரோனா நோய் தொற்று உருவாகி இன்றளவும் உலகம் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது இதுதான் அடுத்த சூரிய கிரகணம் பற்றிய ஆர்வத்தை உருவாக்கியிருக்கிறது பொதுவாக கிரகண காலத்தில் இது போன்ற நோய்கள் உருவாகலாம் என்பதால் தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் கிரகண காலத்தில் நாம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பன குறித்து நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு பல முறைகள் கிரகணம் வந்து போயிருக்கிறது ஆனால் கடந்த முறை நிகழ்ந்த போது தனுசு மாதத்தில் தனுசு ராசியில் ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட்டு ராகு கேது ஆகிய இரு சாயா கிரகங்களுக்கு நடுவே அனைத்து கிரகங்களும் சிக்கிக்கொண்டன அதன் விளைவாகவே இதுபோன்ற நோய் தொற்று உண்டானது அந்த சிறிய கிரகணத்தில் தோன்றிய பிரச்சனை இந்த சூரிய கிரகணத்தில் தீர்ந்துவிடுமா என்றால் அப்படி சொல்ல முடியாது நோய் தொற்று குணமாவதற்கான மருந்துகள் இனி கண்டுபிடிக்கப்படலாமே தவிர முழுமையாக நோயில்லாமல் போய்விடும் என்று சொல்வதற்கில்லை அதற்கு சாதகமான கிரக நிலவரங்கள் தற்போது இல்லை செப்டம்பர் ஒன்னாம் தேதி நிகழும் கேது பயிற்சிக்கு பின் இந்த நோய் தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் டிசம்பர் மாதத்துக்குப் பின் இந்த நோய் வீரியமிழக்கும் அடுத்த சில ஆண்டுகளில் இந்த நோய் இல்லாமல் போய்விடும் என்று நம்பலாம் இந்த உலகில் உயிர்கள் வாழ்வதற்கு அவசியமானவர் சூரிய பகவான் அவருக்கு நிகழும் கிரகணமானது நிச்சயம் எல்லோருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அனைவரும் சில விதிகளை பின்பற்ற வேண்டும் கிரகணம் தொடங்குவதற்கு முன்பாக குளித்து இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும் இறைவனின் நாமத்தை சொல்ல வேண்டும் அதன் மூலம் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் உண்டாகும் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் கிரகண தோஷம் உள்ளதோ அவர்கள் கட்டாயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்றார் ஜோதிடர் வேல்முருகன் கிரகண காலம் எப்போது எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது குறித்து சங்கரன் கோவில் சிவராஜ் பட்டர் அவர் சொல்லும்போது பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் என்றால் சித்திரை மிருகசீரிடம் திருவாதிரை அவிட்டம் ரோகிணி இந்த ஐந்தையும் சொல்லலாம் இவர்கள் சூரிய கிரகணம் முடிந்ததும் நீராடிவிட்டு அருகில் இருப்பவர்களுக்கு கோதுமையை தானம் செய்ய வேண்டும் சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை என்பதால் அதை தானமாக தர வேண்டும் கிரகண காலத்தில் சிவபூஜை பூஜை சுப்பிரமணிய பூஜை ஆகியவற்றை தொடர்ந்து செய்து வருபவர்கள் கிரகண காலத்தில் அதை செய்யலாம் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள் பூஜைக்கு முன்பாக அதை செய்துவிட வேண்டும் பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு முன்பாக நீராடி பின் தர்ப்பணம் செய்து அதன் பின் பூஜைகளை தொடங்க வேண்டும் பின் தெரிந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம் மந்திர உபதேசம் இல்லாதவர்கள் தங்களின் இஷ்ட தெய்வத்தின் நாமத்துக்கு முன்பாக ஓம் என்பதையும் பின் நமக என்பதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நமசிவாய மந்திரம் சொல்வது மிகவும் சிறப்பு கிரகண காலத்தில் செய்யும் பூஜைகள் மந்திர ஜபங்கள் தானங்கள் ஆகியன அனைத்தும் லட்சமுறை செய்த பலனை தரும் என்று கூறுகிறார் கிரகண காலங்களில் தூங்கக்கூடாது தேவையில்லாமல் வெளியே நடமாடக்கூடாது சூரிய ஒளியை நேரடியாக பார்க்கக்கூடாது என்று தெரிவித்தார் சிவராஜ் பட்டர் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா கிரகணமே முடிஞ்சு போச்சு ஸோ இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் பின்பற்றிருப்பீங்க யாரெல்லாம் பின்பற்றினீங்க யாரெல்லாம் இது வந்து பெருசாக பின்பற்றலை அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணிங்கன்னா சம்திங் ஏதோ ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதாவது எத்தனை பேர் பின்பற்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் அதே போல் நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும் நம்ம டாப்பிக்கே வந்து இந்த சூரிய கிரகணத்தால் கொரோனா குறையுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டாப்பிக் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் பட்டர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அதாவது ஜோதிடர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனா குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை இனிமேல் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி சொன்ன உடனே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்திருக்கு முழுமையான ஒரு மருந்து கண்டுபிடிக்கல ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யார் இருக்கலாம் கொரோனா இருக்கோ அவங்கள குணப்படுத்துறதுக்கான ஒரு சில மருந்துகள் வந்து கண்டுபிடிச்சதாக தகவல் வெளியே இருக்குது அது குறித்து வாங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கொரோனாவை குணப்படுத்தக்கூடிய ப்ளூ மருந்தை மும்பையைச் சேர்ந்த கிளென்மார்க் நிறுவனம் தற்போது தயாரித்துள்ளது வைரஸை எதிர்க்கக்கூடிய இந்த ப்ளூ மாத்திரை ஒன்றின் விலை ரூபாய் நூற்றி மூணு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ப்ளூ மருந்துக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு கொடுப்பதற்காக மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் கிளென்மார்க் நிறுவனம் ப்ளூ என்ற மருந்தை தயாரித்துள்ளது கொரோனா பாதிப்பு லேசாக உள்ளவர்கள் மற்றும் அபாய கட்டத்தை எட்டாதவர்களுக்கு இந்த மருந்தை கொடுத்தால் நல்ல ரிசல்ட் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த மருந்து தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கான அனுமதியை டிசிஜிஐ வழங்கியுள்ளது இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு அனுமதி வழங்கிவிட்டதால் இந்தியா முழுவதும் இந்த மருந்து விரைவில் விற்பனைக்கு வரக்கூடும் என தெரிகிறது மாத்திரை ஒன்றின் விலை ரூபாய் நூற்றி மூன்று என நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் முப்பத்தி நாலு மாத்திரைகள் அடங்கிய ஒரு பெட்டியின் விலை ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்தியாவில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை நாலு லட்சத்தை நெருங்குவதால் இந்த மருந்தின் தேவை அதிகரிக்கக்கூடும் என தெரிகிறது இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளதால் ஃபெவிப்ராவிர் மாத்திரை அனைத்து மருந்தகங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் விற்பனை செய்யப்படும் ஆனால் மருத்துவர் சீட்டு இல்லாமல் இந்த மருந்தை யாரும் பெற முடியாது அதேபோல் நோயாளிகளின் ஒப்புதலை கையொப்பம் மூலமாக பெற்ற பின்னரே அவர்களுக்கு ஃபெவிப்ரவிர் மருந்து கொடுக்கப்படும் ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகணம் இன்றைக்கி நிகழ்வுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது போல் ஒரு நல்ல விஷயம் கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவலாக இருக்குது ஆனால் விரைவில் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்தை கண்டுபிடிச்சாங்களா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ ஆரம்பமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தகவல்தான் இருக்குது இது குறித்து இன்னும் விரிவான தகவல்கள் பார்த்திங்கன்னா நாளை நாளை மறுநாள் வந்து நல்லா வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இப்போ தான் வந்து அந்த நிறுவனம் வந்து ஒப்புதல் வாங்கியிருக்கிறதாகவும் அதுக்கு இந்திய நிறுவனம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது ஸோ இது குறித்து முழுமையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விரைவில் பார்க்கலாம்

நம்புறீங்களா அந்த சூரிய கிரகணத்தினால தான் கிரகணத்தினாலதான் நிகழ்ந்தது நடக்கிறீங்களா இல்லை ஏதோ சம்திங் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து என்ன கடவுளை நம்புறீங்களா அப்படிங்கறதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ